அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். சொந்தங்களே, இப்போது கடந்த ஒரு தினங்களுக்கு முன்பு நம்ம தலைவர், அதான் அந்த டெல்லி முதல்வர், ஏற்கனவே ஒரு தடவை நீலிக்கண்ணீர் வடித்தார் பாருங்கள், ஊடகங்களை கூட்டிகிட்டு வந்து மக்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு. ஏன்னா இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அண்ணா ஹசாரி அவரோட உழைப்புனால இவர் வந்து அவர் உழைச்சது அவர் உண்ணாவிரதம் உட்காந்து பாவம் அந்த மனுஷன் உழைச்சார். அவரோட உழைப்பில் போய் அங்கே போய் நடிச்சிட்டு இவர் மக்கள் ஆதரவெல்லாம் திரட்டி இவர் முதல்வர் ஆகிட்டார். அதனால் அடுத்தவங்க உழைப்பில் வந்து முதல்வரானவர் வந்து இவர்னு சொல்லலாம். ஏன்னா அது அவர் பாவம் முழுக்க முழுக்க அவர் இடந்து கஷ்டப்பட்டார். இவர் வந்து அதில் போய் அவருக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த ஆதரவு அப்படியே இழுத்துட்டு போயிட்டார். அவங்கெல்லாம் ஓட்டம் மாற்றிட்டார். அதனால் இவர் வந்து ஏற்கனவே ஒரு தடவை நீலிக்கணி அடித்து தான் ஒரு பிரச்சனையில் மாட்டினார். அது மட்டும் இல்லாமல் அது டெல்லியில் நீதிபதிகளுக்கு வந்து 5-star ஹோட்டலில் கொரோனா மருத்துவ வசதி எல்லாம் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி, அங்கே அதுக்குன்னு இறகு ஒதுக்குறோன்னு சொல்லி ஒரு இதை சொல்லி கடைசியில் நீதிமன்றமே முன்னாடி வந்து இவருக்கு ஒரு கொட்டு தலையில் கொட்டுற மாதிரி ரெண்டு கேள்வி நல்லா விடுக்கொடுக்குன்னு 5-6 வார்த்தையை கேட்டு விட்டாங்க. அப்படியே இவர் திருந்தினாரா? இப்போ பாருங்க, இப்போ சிங்கப்பூரில் வந்து உருமாறிய கொரோனா வந்து பரவி 3rd இங்கே இந்தியா குறப்போகுது. அதனால் இந்தியாவிலேருந்து இங்கேருந்து ஃப்ளைட்டெல்லாம் அங்கே விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பொருளை காப்பிட்டார். இப்போ பாருங்கள், அங்கே உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து கடும் கண்டனம் தெரிவித்திருக்காங்க இவருக்கு. நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் யார், ஜெய்சங்கர், அவர் சொல்லியிருக்காரு அதுக்கும் அவர் கருத்துக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னே சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இவரெல்லாம் பாருங்கள், தேவையாக இருக்கு இந்த அவமானம். ஒரு முதல்வராக இருந்துக்கிட்டு இது போன்ற வேலைகள்லாம் செஞ்சேன்னா எப்படி இந்த மக்கள் வந்து இவர் நம்பி மறுபடியும் ஓட்டு போடுவாங்க? அதனால் கண்டிப்பாக இவர் வந்து பாருங்கள், வருகிற தேர்தலில் நிச்சயமாக பாருங்கள், இவர் வந்து இவருடைய கட்சி படுதோல்வி அடையும். ஒரு இடத்துல கூட இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மிக பெரிய ஆணவ போக்களை பேசுகிறார் இவர் வந்து. மோடி அவருடைய வயசுக்கு கூட இவர் மரியாதை கொடுக்குறது கிடையாது. ரொம்ப ஒரு ஆணவம், ஒரு பெரிய இது மாதிரி. நேற்று வெள்ள கட்சி ஆரம்பித்து ஏதோ ஒரு கூட்டாம் போக்கில் அவர் அண்ணா ஆசாரி உழைப்பில் கட்சி முதல்வர் ஆகிட்டு இன்றைக்கி பாருங்கள் இவங்க எந்த வருத்தம் வராங்க, ரொம்ப வேதனையாக இருக்குது. இதுக்கு அந்த அம்மா மம்தா கூட இவ்வளோ தேவையில்லை போல தோணுது. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட அது அண்ணா அது அக்கானா இவரை தம்பின்னு சொல்லலாம், இவரை அண்ணன்னா அது தங்கச்சின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இவர்கள் இருவருமே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு எப்படி சொல்கிற முதல்வராக இருக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். தகுதியும் கிடையாது. ஏன்னா ஒரு முதல்வராக இருக்கக்கூடிய நபர்கள் நாட்டில் வந்து மக்களை அரவணைச்சி எப்படி கொண்டு போகணும், இதுக்காக இவங்களை வந்து ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்கிறவர்களே, நாடு நாசமாக போச்சு. ஏன்னா சாமி வைகுண்டவாதத்தில் ஐயா தெளிவாக சொன்னார், நாடு தனியில் ராஜாக்கள் பாவிகளாய் போவார்கள், பாசாங்கு மந்திரியும் பாவிகளாய் கூசாமல், பெண்ணாலும் பொன்னாலும் மண்ணாலும் பேசி நிலக்கரையில் நித்த முடிவார். மந்திரி இப்போ நாட்டை ஆளக்கூடிய நபர்கள் அவ்வளோ பேருமே இப்படி முரடனாயிருவான்னு சொன்னார் நாஞ்சுள்ள சாமி சொன்னார். இன்றைக்கி பாருங்கள் இவங்கெல்லாம் பார்த்தப்ப என்னன்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லை, பாசாங்கு மந்திரியும் பாவிகளாய் கூசாமல்ங்கார். மேடைக்கு மேடம் மந்திரிகள் அமைச்சர்களை போய் நம்ம பாசாங்கு பண்ணுவாங்களா மக்களுக்கு, நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு. இன்றைக்கி பாருங்கள் உருட்டல் மிரட்டலுமாக தான் இருக்குது நாட்டில். இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியாத உறவுகளையும் புரிஞ்சிடுங்க. சாமி சொன்ன சூட்சம் வார்த்தை கருத்தை உள்வாங்கிங்க. நன்றி. திருச்சி தம்பளம் போகணும் அவசியம் ஆயிடும்.